हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल वीबी कलेक्शंस। इनोड नेम रेखा, ना चेन्नईल इरुक्केन। हाउ टू स्टार्ट रीसेलिंग, इदे पत्ती एर्कने नरिया पेर नरिया चैनल ले सोल्लिरुक्कांग। बट ना वंदु इंदे वीडियो पोडुरदु एन्नोड चैनल ले एन्नोड कस्टमर्स काग ना पोडुरेन। என்னோட ரீசெல்லர் குரூப்பில் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். ரீசெல்லிங் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக பண்ண போதும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குட்டி பசங்க இருக்காங்க, வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெளியில் போக முடியல, ஜாபுக்கு போக முடியல, அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். இதுக்காக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 hours டெய்லி 2 to 3 hours நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும். அதுவும் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப், யாரெலாம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் இன்ட்ரெஸ்டோடு இருக்காங்களோ அவங்கள எடுத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்தது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி நம்ம குரூப்பில் வர அப்டேட்ஸ் எடுத்து நீங்கள் உங்கள் குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். அதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க ப்ரைஸை எடிட் பண்ணி உங்களோட மார்ஜின் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 50 rupees or 100 rupees அதை உங்கள் மார்ஜினை ஆட் பண்ணி நீங்கள் உங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். மார்ஜின் பார்த்திங்கன்னா ப்ராடக்டை பேஸ் பண்ணி, இப்போ நைட்டினால் அதுக்கு எவ்வளோ மார்ஜின் வைக்கிறது, சாரீஸ்னால் ஒரு 50 to 100 அந்த மாதிரி மார்ஜின் வந்து ரீசனபிளாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சேல் ஆகும். ஓகே, இப்போ உங்கள் குரூப்பில் இருக்கவங்க ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்கிட்ட அவைலபிலிட்டி செக் பண்ணிங்கன்னா நான் என் வெண்டார்கிட்ட செக் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நான் வந்து உங்ககிட்ட இவ்வளோ ஷிப்பிங் வருது, இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ண சொல்லிடுங்க. அந்த அமௌண்ட்டில் உங்களோட மார்ஜினை எடுத்துகிட்டு நான் போட்டிருக்க அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. பே பண்ணிட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவேன். ஃப்ரம்மில் உங்களோட நேமும் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டே நம்ம புக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்கள் கஸ்டமருக்கு போகும்போது நீங்கள் வந்து கொரியர் அனுப்பிச்ச மாதிரி உங்கள் பேர்லேயே வந்து போயிடும். நீங்கள் யார்கிட்டேருந்து ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் வந்து நிறையா ஹோல்சேலர்ஸ்கிட்ட, டைரக்ட் மேனுஃபேக்சரர்ஸ்கிட்ட இருந்து வாங்கி தான் நான் வந்து என் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இப்போயே இது வரைக்கும் எதுவும் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். தயவுசெய்து கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் அதுக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கும். யார் வேணாலும் பண்ணலாம், காலேஜ் போகிறவங்க, படிக்கிறவங்க, யார் வேணாலும் பண்ணலாம். பட் நான் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறது ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான். நான் இதை ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்காக நீங்கள் வந்து ஏதோ ஒன்று செய்யணும், நம்ம டைமை நம்ம ஏதோ ஒன்றுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லி உங்கள் கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும், ஷேர் பண்ணாலே போதும், ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லையா? ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இன்னும் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து நல்ல ஏர்ன் பண்ணணும், இதை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம் உங்களோட ப்ராடக்ட்ஸை. அப்புறம் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை ஈஸியாக சேல் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சோஷியல் மீடியா. ஏற்கனவே ரீசெல்லராக இருந்தீங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்கள். நம்மளோட ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து நான் ரீசெல்லர்ஸ்க்காக நான் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு
உடனே போகாதீங்க, ஒரு 2-3 டேஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளோட எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக என்னோடய ரீசெல்லர்ஸ்க்கு நான் பண்ணி தருவேன். ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம்.